கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 1,06,50,000 பயனாளருடைய அக்கௌண்ட்டுக்கு இப்போது 1,000 ரூபாய் வந்து வைப்பு நிதியாக வைத்தாச்சு இந்த மாதம். அடுத்தடுத்த மாதங்களில் எந்த தேதியில் இந்த பணம் வந்து பயனாளருடைய அக்கௌண்ட்டுக்கு போய் சேரும் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாகவும், அதற்கு அடுத்ததாக வரவு வைத்த பணத்தை சில வங்கிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எடுத்துக்கிட்டாங்க. அதாவது அவங்களுடைய வங்கி கணக்கிலேருந்து பயனாளர்கள்ட்ட எந்த எதுவுமே கேட்காம அந்த பணத்தை எடுத்துருக்கிறாங்க. அதில் தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒருவேளை நம்ம பணத்தை நம்மகிட்ட கேட்காமையே அந்த பேங்க்லேருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்ம எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழக முதல்வர் அவர்கள் செப்டம்பர் 15 கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக அனைத்து பயனாளர்களுடைய அக்கௌண்ட்டுக்குமே வந்து 1,000 ரூபாய் வந்து சென்று சேர்ந்து விட்டது. அடுத்த மாதங்களில் எந்த தேதியில் வந்து சேரும் அப்படிங்கிறத அதிகாரி மட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 15 தேதி தான், அடுத்த மாதமும் 15 தேதி தான் வந்து வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பல்வேறு தரப்பிடம் இருந்து பல்வேறு கோரிக்கைகள் வச்சுருக்கிறாங்க. அதாவது மாதத்தின் முதல்லே, அதாவது 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே இந்த பணத்தை வந்து வரவு வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய எல்லா தேவைகளும் வந்து அந்த 1லேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே வாடகைனாலும் சரி கரண்ட் பில்னாலும் சரி கட்டுறதுனால அந்த தேதியில் வரவு வைங்க அப்படிங்கிறத கோரிக்கையை வச்சுருக்கிறாங்க. அதிகாரி லெவலில் வந்து இதை நாங்கள் பரிசீலனை பண்ணுறோம் அப்படிங்கிறத கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பயனாளர்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பணத்தை வந்து கவர்மெண்ட் வந்து செப்டம்பர் 15 தேதிக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பணத்தை அந்த உரிமையாளர் அந்த பயனாளர்களை கேட்காமையே அந்த வங்கிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எடுத்துக்கிட்டாங்க. அதாவது வந்து ரொம்ப காலமாக வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து பயன்படுத்தியிருக்க மாட்டிருக்காங்க, அந்த காரணத்துக்காக ஃபைன் அடிச்சிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக ஏதாவது லோன் வந்து ஏற்கனவே கட்டிக்கிட்டு இருந்தோன்னா அதற்கு பதிலாகவும் இந்த அமௌண்ட்டை எடுத்திருக்காங்க. அதற்கு அடுத்ததான் மினிமம் பேலன்ஸ், அதாவது குறைவான பேலன்ஸை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும், அதில் வச்சுருக்கணும், அந்த காரணத்திற்காகவும் இந்த அமௌண்ட்டை எடுத்திருக்கிறாங்க. இதற்கு தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் ஏற்கனவே வந்து வங்கிகளோட வந்து ஒப்பந்தம் செஞ்சிருந்ததுனால அப்படி எடுக்கக்கூடாது, அவ்வாறு எடுக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யலாம்னா முதல்வரின் 1,100 அப்படிங்கிற ஒரு நம்பருக்கு வந்து நீ உங்களுடைய புகாரை நீங்கள் தெரிவிக்கலாம். உங்களுக்கு உங்களுடைய அனுமதி இல்லாமலே அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டாங்கன்னா நீங்கள் 1100 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய புகாரை நீங்கள் அளித்தால் கண்டிப்பாக அதுக்கு தீர்வு வழங்கப்படும் என்று இன்றைக்கு தமிழக நிதியமைச்சர் அவர்கள் வந்து அவங்களுடைய செய்திக்குறிப்பில் இதை தெரிவிச்சிருக்கிறாங்க. செப்டம்பர் 18 தேதிக்கு அப்புறமாக, அதாவது தேர்ந்தெடுக்கப்படாத தகுதியுள்ள தேர்ந்தெடுக்கப்படாத நபர்கள் வந்து மறுபடியும் விண்ணப்பிப்பதற்காக இ சேவை மூலமாக வந்து இப்போ ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. அதற்கு அடுத்த புதிய தகவலாக பார்க்கும் பொழுது, ஏற்கனவே நான் வந்து தமிழ்நாடு அரசு எனக்கு டைம் கொடுத்துருக்கும் பொழுது நான் வந்து அப்போது இதுவரையும் அப்ளையே செய்யலை அப்படிங்கிற நபர்களும் என்ன செய்யலான்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மறுபடியும் புதிதாக நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற தகவல்களையும் தமிழ்நாடு அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்கு நன்றி.